4 தடவையா? என்ன 4 தடவை? மூணு. அப்பா எனக்கு மொபைல் கொடுக்க சொல்லுங்க. அகில் நீ இறங்கு, இந்த வீடியோலாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இறங்கு. அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய பிராண்ட் நேம், கம்பெனி நேம். ஸோ இங்கே நாங்கள் ஒரு டீமாக ஒரு 20 பேர் இணைந்து மதுரையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். அதோடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அவார்ட்ஸ். இங்கே நிறைய அவார்ட்ஸ் நான் அடிக்கியிருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன மாதிரி வேலை நடக்குது, ரீசெண்டாக இங்கே என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்ற பிராண்டு நம்ம ஃபார்ம் பண்ணி, இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஒரு 6 months கிட்ட ஆக போகுது. இங்கே நிறைய பேர் இணைஞ்சு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு 20க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வந்து நம்ம இந்த ஆஃபீஸ்லேருந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வீடியோ மேக்கிங், அப்புறம் ப்ரொமோஷன், ஆன்லைன் மார்க்கெட்டிங், நல்ல தகவல்கள், அதாவது இப்போ மக்களுக்கு தேவையான பல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து வீடியோவாக பண்ணி நம்ம இங்கே போட்டுட்ருக்கோம். ஸோ என்ன மாதிரி ரேஞ்ச் ஆஃப் சேனல் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம ஆரம்பித்தது தமிழ் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் மாதிரி தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க நம்ம டீமில் இணைய அவங்களோட விருப்பத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஏற்றபடி அடிஷ்னல் சேனல்ஸும் ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்தது தான் ஃபுட்ஃபண்ட் ட்ராவல், டெக் பாஸ், அப்புறம் இப்போ ரீசெண்டாக டெக் பட்டீஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கூட நம்ம வாங்கியிருக்கோம். அதில் ஒரு 2,75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இப்போ முக்கியமான ஒரு அவார்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம வந்து ஃபுட்ஃபண்ட் ட்ராவல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் 100,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு. யூடியூப்டருந்து கிடச்ச அங்கீகாரம். இதுதான் நம்மளுக்கு முதல்ல கிடச்ச அங்கீகாரமா அப்படின்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கு. அதையும் நான் 1 by 1 இப்போ காட்டுறேன். ஒன்று வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச சில்வர் ப்ளே பட்டனோட டிசைன் பாருங்கள். பிளாக் கலரில் நடுவில் சில்வர் ஒரு கிளாஸ் ஃப்ரேம் போட்டு, இது வந்து ஆக்சுவலாக ஃபாரின்லேருந்து கொரியர் பண்ணுறப்ப ரிஸ்க்கு தான், கண்ணாடி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனாலையோ என்னமோ யூடியூப் வந்து அவங்களோட சில்வர் ப்ளே பட்டனோட டிசைனை அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்ச அவார்ட்ஸ் தான் இதெல்லாம். ஒன்று வந்து 1 minute நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சேனல் வச்சுருந்தோம். பட் அதை நம்ம இப்போ விற்றுட்டோம். இது விற்றாலும் நம்ம நிறைய சேனல்ஸ் அதுக்கப்புறம் வாங்கியிருக்கிறோம், நல்ல சேனல்ஸ். இதை எங்களால் பார்க்க முடியலை, இதுக்குன்னு டைம் டெடிகேட் பண்ண முடியல. நம்மளை ஆஃபீஸில் என்ன கான்செப்ட் வச்சுருக்கோன்னா, யாருக்கு என்ன பிடிக்குதோ அதில் அவங்க செயல்படுவாங்க. அப்படி பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு நியூஸ் சேனலே போதுமானது. அதனால் இந்த நியூஸ் சேனலை நல்ல ரேட்டுக்கே விற்றுட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ஆனந்த வாழ்வியல் அப்படின்னு சொல்லி மதனமோகன் அப்படின்னு ஒருத்தர் ரெகுலராக வீடியோஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் இந்த ப்ளே பட்டன். அது இல்லாமல் அதிக பேர் விரும்பி பார்க்கக்கூடிய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சேனல் டெக் பாஸ்க்கு கிடைச்ச அங்கீகாரம். ஆக்சுவலாக இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழுக்கு நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டனும் கிடச்சது, கோல்டு ப்ளே பட்டனும் கிடச்சது. ஸோ இதுதான் அந்த கோல்டு ப்ளே பட்டன். நல்லா பெருசாக இருக்குது. சில்வர் ப்ளே பட்டனை விட இது வந்து நல்லா ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? சரி, நம்மளுக்கு ஒரு சில்வர் ப்ளே பட்டன் தான், ஒரு கோல்டு ப்ளே பட்டன் தான் கிடச்சிருக்காதா அப்படின்னா இல்லை. இப்போ வந்து கிரேசி டாக்குக்கு நம்மளுக்கு இன்னொரு கோல்டு ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு. கிரேசி டாக் அப்படின்றது வந்து டெக் பாஸ் எப்படி அதிக பேர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கிரேசி டாக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதை 1 million மேற்பட்ட ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வருது. இதுக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய டீமே வச்சு கண்டென்ட் மேக் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவுனால் எங்களால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஓகே, இதெல்லாம் நான் மட்டும்தான் காரணமாக? கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக இங்கே வேறு யாரும் இப்போ வீடியோ பண்ணுறதுக்கு இல்லை. சரி, நம்மளாவது வீடியோ பண்ணி சொல்லுவோமே அப்படின்றதுக்கு தான், தெரியப்படுத்துறது தான் நான். இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பெரிய டீம் ஒர்க்கே இருக்குது. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டு தான் அந்த டீமில். சொல்லப்போனால் இந்த கிரேசி டாக்குக்கு வந்து வள்ளி அப்படின்றவங்க, அவங்களும் 1 of the சேனல் பார்ட்னர். ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து கிடச்ச அங்கீகாரம். இதை தாண்டி இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கான்செப்ட்ஸ் கைண்ட் ஆஃப் சேனல்ஸும் பண்ணுறோம். மதுரை எக்ஸ்ப்ரெஸ், கோவை எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்ற சேனல்ஸ்லாம் நம்ம கான்செப்ட் வீடியோஸ் பண்ணுறோம். இவ்வளோதான் நம்மளோட ரிவார்டாக அப்படின்னா, இன்னும் சில சேனல்ஸ் இப்போ வந்து ரிவார்டுக்கு தயாராகிக்கிட்டு இருக்குது. ஒன்று வந்து ஆரோக்கிய நலவாழ்வு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், அதில் 87,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் அதுக்கும் நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வரும். அது இல்லாமல் டெக் பட்டீஸ், அது ஏற்கனவே இப்போ 1 lakh தாண்டி 2,75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கும் மிக விரைவில் நம்ம ஒரு சில்வர் ப்ளே பட்டனும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. சொல்லப்போனால் கோல்டு ப்ளே பட்டனே இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு நீங்கள் ஆதரவு தரீங்க. டெக்குக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது எங்களுக்கும் தெரியுது. அது இல்லாமல் நம்ம ரீசண்டாக ஒரு மூவி ரிவ்யூ சேனல் ஒன்று விலைக்கு வாங்கினோம். குறிப்பாக ஹாலிவுட் மூவிஸ்லலாம் ஹாலிவுட் மூவிஸ் பற்றிய ரிவ்யூஸ் அதில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதோட பேர் வந்து மிஸ்டர் வெண்டக்காயின் இருந்தது. பட் நாங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போவோம். யாராவது ஒரு டெடிக்கேட்டடு ஹாலிவுட் ரிவ்யூவர், அதாவது ஹாலிவுட் படங்கள் அதிகம் பார்க்குற, ஹாலிவுட்னா இங்கிலீஷ் படம் மட்டும் கிடையாது, ஓகே ஹாலிவுட்னா இங்கிலீஷ் படம், பட் அதை தாண்டி கொரியன் படம், ஈவன் நம்ம தமிழ்லே ஓடாத மொக்க படங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு விருப்பப்படுறோம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நம்ம அந்த சேனலுக்கு அவங்கள டெடிக்கேட்டடாக பயன்படுத்தலாம்னு நினைக்கிறோம். அவங்களுடைய திறமையை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற சேலரியும் கொடுப்போம். இல்லை தேவைப்பட்டால் அவங்களையும் ஒரு சேனல் பார்ட்னராக கூட ஆக்க ரெடி. இது வந்து இந்த சேனல் நேம் வந்து இப்போதைக்கு ஜலபுல்ல ஜங் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அதில் வந்து இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், அதாவது புது புது படங்கள், வித்தியாசமான படங்கள், இன்டர்நேஷ்னல் படங்கள், இல்லை காமெடியான படங்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக ரிவ்யூ பண்ணுவோம். சும்மா ஃபஸ்ட் நாள் படம் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ரிவ்யூ பண்ணுற அந்த எமர்ஜென்சிலெலாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கிறோம். ரொம்ப ரிலாக்ஸாக மூவியை லைச்சு பார்த்து அதில் இருக்கிற பல ஆஸ்பெக்டாக எடுத்து சொல்கிற மாதிரி அந்த ஒரு ரிவ்யூவர் இருக்கணும் கொஞ்சம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அதை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி தான் அதை வாங்கி பேரெலாம் மாற்றிருக்கிறோம். அப்புறம் நம்மகிட்ட ஆட்டோமொபைல் சம்மந்தமாக ஒரு சேனல், அதுவும் அடுத்து 1 lakh சப்ஸ்கிரைபரை நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வர வாய்ப்பு இருக்குது விரைவில், அதாவது நான் சொல்கிறது. ஸோ ஆரோக்கிய நலவாழ்வு, வாகனம், அப்புறம் டெக் பட்டீஸ், இதுக்கெல்லாம் இன்னும் சில்வர் ப்ளே பட்டன் வெயிட்டிங், நெக்ஸ்ட்டு வரும். இது இல்லாமல் வேறு இன்னும் ஏதோ ஒரு சேனல் மிஸ் பண்ணுறேன். அது என்னென்னு நான் தெரிகிறப்ப நான் உங்களுக்கு அதை கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா மறந்துட்டேன் எந்த சேனல்னு. பட் ஒரு 20 சேனல் நம்மகிட்ட இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பசங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறாங்க. இது இல்லாமல் நாங்கள் இன்னும் ஃபிட்னஸ் சம்மந்தமாக, அப்புறம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகலாம் கூட பண்ணணும்னு விருப்பப்படுறோம். அப்புறம் லைஃப் ஸ்டைல் சம்மந்தமாகவும் ஏற்கனவே லைஃப் ஸ்டைல் தமிழ்னு ஒரு சேனல் வச்சு அதுலேயும் பெண்கள் குறிப்பாக அவங்க அதில் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நம்ம அடடா கிரியேட்டர்ஸ்டேருந்து இருக்கிற அப்டேட்ஸ், அதாவது சேனல் அப்டேட். இது இல்லாமல் இப்போ நம்ம வந்து சில ஆடு ஷூட் மாதிரியும் பண்ணித்தரோம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி மிஷன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரெடி பண்ணி தந்தோம். 2 ஷார்ட் ஃபிலிம் ரெடி ஒரு காம்படிஷனுக்காக ரெடி பண்ணோம். அந்த காம்படிஷனில் நம்ம ரெடி பண்ண தந்த அந்த 2 ஷார்ட் ஃபிலிமுமே அவார்டு வாங்குச்சு. அதாவது ஃபஸ்ட் அண்டு தேர்ட் ப்ரைஸ் வாங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு சேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பிளாஸ்டிக் கம்பெனிக்கு நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணி தந்தோம். அதாவது வீடியோ ரெடி பண்ணி அங்கே என்ன மாதிரி வேலைகள் நடக்குது, அவங்களோட சர்வீசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்களோட அந்த ப்ராடக்டோட தனித்துவம்லாம் எடுத்து அந்த மாதிரியும் பண்ணோம். அப்புறம் நிறைய கம்பெனிஸ்லேருந்து, கார்ப்பரேட்ஸ்லேருந்து இப்போ நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏதாவது லான்ச் ஈவெண்ட், அதாவது குறிப்பாக டெக்னாலஜி சம்மந்தமாக, ஆட்டோமொபைல் சம்மந்தமாக லான்ச் ஈவெண்ட் இருக்குதுன்னா நம்மளுக்கு இப்போ கன்வே பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹேப்பனிங்கான ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். எங்கள் டீமும் அந்தளவுக்கு ஈக்குவலி ஆக்டிவாக செயல்படுறாங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, பபாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.